ஆட்சிக்கு வந்துவிட்டோம், அறிவிப்புகளை வெளியிட்டோம், திட்டங்களை தொடங்கினோம் என்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அந்த அறிவிப்புகளும் திட்டங்களும் எந்த அளவு செயல்படுத்தப்படுகிறது என்பதை முழுமையாக கண்காணித்து குறைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமே ஒரு அரசு நல்லரசாக தொடர முடியும். இதனை கண்காணிக்க பல்வேறு துறைகளும் அதற்கான அமைச்சர்களும் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட முதலமைச்சரே நேரடியாக கண்காணிக்கும் போது அரசாங்கத்தின் செயல்பாடுகள் துரிதமாகவும் துல்லியமாகவும் இருக்கும். இதற்காகத்தான் டேஷ்போர்ட் எனப்படும் பிரத்யேக மின்னணு தகவல் பலகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு உருவாக்கியுள்ளது. இதன்படி அரசின் அனைத்து துறைகளும் இந்த டேஷ்போர்டில் இணைக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மருத்துவமனைகள், அங்கு வரும் உள்நோயாளிகள், வெளிநோயாளிகள் பற்றிய தகவல்கள் தினசரி பதிவு செய்யப்படுகின்றன. இதனை முதலமைச்சரே நேரடியாக கண்காணிப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்திற்கேற்ப எந்தவிதமான சுகாதார நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என அரசு முடிவெடுப்பதற்கு இந்த டேஷ்போர்ட் உதவுகிறது. மருத்துவத்துறை பொறுத்தவரைக்கும் தினமும் 600,000 ஓபி அவுட் பேஷண்ட், 80,000 ஐபி அப்ராக்சிமேட்லி இன் பேஷண்ட் மற்றும் 2,500 டெலிவரிஸ், இந்த மாதிரி நிறைய வைட்டல் ஈவெண்ட்ஸ் நடக்கின்றன. இந்த டெய்லி ரிப்போர்ட்டிங் சிஸ்டத்தில் இந்த வைட்டல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகும்போது பிளானிங், ஸ்பேஷியல் அண்ட் டெம்பரல் பிளானிங், ஹெல்த் சிஸ்டத்தோட பிளானிங்க்கு இது மிக முக்கியம் அவசியமான ஒரு விஷயம். இந்த டேட்டா விஷுவலைசேஷன்லேருந்து, இந்த டேஷ்போர்ட்லேருந்து வி வில் பி ஏபிள் டு அனலைஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் ஸ்கீம்ஸ், டார்கெட்டட் ஸ்கீம்ஸ், ஸோ தேட் இந்த ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் த ஃபீல்ட் லெவல், இந்த சொல்யூஷனும் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த டேட்டாலேருந்து நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். காவல்துறையில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை முதலமைச்சர் கண்காணிப்பதன் மூலம் காவல்துறையின் நிர்வாகத்திறன், நிர்வாக தரம் இவற்றை மேம்படுத்துவதற்கும் குற்ற சூழலை முன்பே கண்டறிந்து அதனை கலைவதற்கும் இந்த டேஷ்போர்ட் பயன்படுகிறது. மக்களுடைய குறைகளை உடனுக்குடன் அணுகி அதை உடனே சரி செய்வதற்கு, நிர்வாகத்தை சீரமைப்பதற்கான ஒரு சிறந்த ஆயுதமாக, சிறந்த ஒரு டூலாக இந்த தகவல் பலகை இது அமையும். காவல்துறையினுடைய நிர்வாக திறன், நிர்வாக தரம் இந்த இரண்டுமே அதிகப்படியாக வருவதற்கு இது ஒரு எதிர்நோ காலத்தை நோக்கிய ஒரு பயணமாக இது இருக்கும். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை முதலமைச்சர் நேரடியாக கண்காணிப்பதன் மூலம் குக்கிராமங்களில் கூட தேவையான கோரிக்கைகளை அறிந்து உடனடியான அதற்கான நிதியை ஒதுக்க முடியும். எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு பணி தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா, அந்த கிராமத்தில் அந்த வசதிகள் இல்லைன்னா சிஎம் இங்கேயிருந்தே பார்த்து ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி அந்த ஒர்க்குக்கான அட்டென்ஷன் கொடுக்க முடியும். ஒரு மீட்டிங் போட்டுட்டு என்ன ரிவ்யூ இருக்குது, எல்லாத்தையும் ஃபோன் பண்ணிட்டு அவங்ககிட்ட ப்ரோக்ரஸ் கேட்க வேண்டி இருக்குது. ஆனால் இந்த டேஷ்போர்டு வந்த பிறகு இதை நேரடியாக நம்ம டேஷ்போர்டு வழியாக ஒவ்வொரு திட்டமுடைய ப்ரோக்ரஸ் பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டு மூலமாக கண்காணிக்கிறதுனால எந்த திட்டப்பணிகள்லாம் துரிதமாகவும் வேகமாகவும் மக்களுக்கு சென்றடைதான்றதை கண்காணிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு துறையிலும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களை மட்டுமின்றி அவர்கள் கோரிக்கை விடுக்காவிட்டாலும் கூட அதனை முதலமைச்சர் நேரடியாக கண்காணித்து மக்களின் தேவைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்த இந்த டேஷ்போர்ட் பயன்படுகிறது. ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக பெட்டிஷன் டிஸ்போசல் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். இந்த பெட்டிஷன்ஸில் வந்து எவ்வளோ வரப்பட்டிருக்கு, எந்த மாதிரியான பெட்டிஷன்ஸ் வருது, எந்த ரீஜன்லேருந்து அதிகமான பெட்டிஷன்ஸ் வருது, இது எல்லாமே வந்து டேஷ்போர்டில் நம்ம மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் வரக்கூடிய அனாலிசிஸ் பேசிஸில் பாலிசியில் எந்தெந்த மாற்றங்கள் கொண்டு வரணும், எந்த ரீஜனில் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த துறையில் வந்து பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்றதுக்கான ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும்ன்றது அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ வசதியாக இருக்கும். வேறு சில மாநிலங்களில் இது போன்ற தகவல் பலகை இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள இந்த தகவல் பலகை செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தில் செயல்படுவதால் எதிர்கால தேவைகளையும் முன் அனுமானம் செய்து அதற்கான கொள்கைகளையும் திட்டங்களையும் அரசு வகுப்பதற்கு பயன்படுகிறது. எதிர்பாராத விதமாக ஏற்படும் காய்கறி விலையேற்றத்தை கூட முன்கூட்டியே கணித்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும். சிஎம் டேஷ்போர்டுன்ற
பேர்ல பல மாநிலங்கள்ல பல விதத்துல இருக்கு. மத்த மாநிலத்திலயே நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம இப்ப பண்றது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி கிட்டத்தட்ட வந்து இருக்கிறதுல அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா பண்றோம். அதாவது அடுத்து இதுல வந்து டேட்டா இன்ஃபர்மேட்டிக்ஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் கவர்னன்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அடிக்கல்லா இருக்கு. உதாரணத்துக்கு போ நம்ம வெங்காயம் திடீர்னு வந்து விலை அதிகமாயிருக்கு, இல்ல தக்காளி திடீர்னு விலை அதிகமாயிருக்கு. ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு எப்படி தக்காளி விலை இல்லாட்டி வெங்காய விலை இல்லாட்டி வேற பொருட்களுடைய விலை என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டே வந்திருக்கு. ஒருவேளை இன்னொரு 3 மாசத்துல இது தக்காளி விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி வெங்காய விலை இல்லாட்டி சிமெண்ட் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த விலை உயர்வை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அவங்க செய்திருவாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தேவையானவற்றை இயற்றி காத்து கண்காணித்து செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதற்கான நவீன அறிவியல் தொழில்நுட்பத்துடன் இணைந்த சீரான செயல் திட்டம்தான் இந்த பிரத்யேக மின்னணு தகவல் பலகை. கலைஞர் செய்திகளுக்காக இப்ராஹிம்.